சின்ன திரையில சீரியல் பிரபலமா இருக்க பலரும் இப்ப வெள்ளித்திரை நாயகர்களை போல புகழ் அடைஞ்சிட்டாங்க. அந்த வரிசையில விஜய் டிவியோட பாவம் கணேசன் தொடர்ல நடிச்சிட்டு இருக்க பிரணிகாவை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வெள்ளித்திரையில இருக்க நடிகர் நடிகைகளுக்கு மட்டும்தான் முன்னாடி ஒரு காலத்துல ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. ஆனா இப்போதைய காலகட்டத்தில் சினிமா நடிகர்களை விட அதிக புகழை சம்பாதிக்கிற சின்ன திரை நடிகை நடிகர்களும் இருக்காங்க. அதிக புகழ் மற்றும் ரசிகர்களை உடையவங்களுக்குன்னு தனியாக பல ஆர்மிகளே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக யூடியூப் சேனல் மூலமாக பல பேரும் புகழ் அடைஞ்சிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் வீடியோக்களை வெளியிட்டு அதன் மூலம் மக்கள் மனசில் புகழ் அடைஞ்சிடுறாங்க. இந்த புகழின் காரணமாக பலரும் சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை வாய்ப்புகளையும் பெறுறாங்க. இந்த டிக்டாக் வீடியோ மூலமாக மக்களோட அறிமுகத்தை பெற்ற நடிகை பிரணிகா தக்சன்யா சின்ன வயசில் அதிக உயரத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பெற்றோரோட ஆசைக்காக மருத்துவம் படிக்க இருந்த பிரணிகா சினிமா ஆசையால் தன்னோட சொந்த ஊரான திருச்சியில் இருந்து சென்னைக்கு வந்தாங்க. டிக்டாக் வீடியோ மூலமாக குறும்பட வாய்ப்புகள் கிடைக்க அதன் மூலம் பல குறும்படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க பிரணிகா. இவங்க நடித்த குறும்படங்களை பார்த்த விஜய் டிவி சீரியல் இயக்குனர் ஒருத்தர் நடிகைகள் தேர்வில் கலந்துக்கோங்கன்னு அழைப்பு விடுத்திருக்காரு. அதில் தன்னோட சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலமாக பாவம் கணேசன் தொடரில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் விஜய் டிவியோட காமெடி ராஜா கலக்கல் ராணி ஷோவில் வினோத் பாபுவுக்கு ஜோடியாக போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக ரசிகர்களோட மனசுலையும் தனி இடத்த பிடிச்சிட்டாங்க. மேலும் இவங்க எங்கள் பாட்டன் சொத்துன்ற திரைப்படத்தின் மூலமாக சினிமாவுலேயும் அறிமுகமாகிறாங்க. இது எல்லாமே இவங்களோட விடாமுயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றின்னு சொல்லலாம்.